இந்த மேடையில் இருக்கிற ஒரு மனிதன் இல்லைன்னா என்ன மாதிரி கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் சென்னை வந்து ஒரு சுற்றுலா இடமாக தான் இருந்திருக்கும். ஊர்லேருந்து செஞ்சி, மகாபலிபுரம், சென்னை உயிர்காட்சி, மிருகக்காட்சின்னு சொல்லி மெட்ராஸ் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு போயிருப்போம். இந்த பாரதி ராஜான்றவன் ஒருத்தன் வந்து 16 வயது இல்லைன்னு ஒரு படம் எடுக்கலைன்னா நாமெல்லாம் இன்னும் எங்கள் ஊர்லேயே திருவண்ணாமலையே உட்காந்து பொம்பளை வழியாக போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டுதா சின்ன பையனாக இருக்கும்போது. ஏன்னா எம்ஜிஆர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது, அதனால் சின்ன பையன் மாதிரியே போய் எடுத்து எடுக்கிறது. அப்புறம் பார்த்தா சரி நம்ம நல்ல பெரிய கவிஞன் ஆகணும்னு எங்கள் வாத்தியார் சொன்னார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரி சினிமா நம்மளை கூப்பிடுது, பாரதி ராஜா நம்மளை கூப்பிட்றாரு, இவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறதுன்னு தான் கிளம்பி உண்மையாக சத்தியமாக வந்தேன். ஆமாம், அது வந்து வந்த பிறகு பார்த்தா இது வேறு மாதிரி இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி இல்லை சினிமா. ஒரே ஒரு க்ளோஸ்அப்பு அப்படி திரும்பி அந்த நிவாஸ் ஃபோட்டோகிராஃபியில் அப்படி திரும்பி அந்த ஸ்ரீதேவி பார்த்த உடனே நான் கோடீஸ்வரன் வந்தால் லட்சம் ஊற்றுருப்பேன், பெரிய ராஜா வந்தால் ஒரு ஊரை கொடுத்துருப்பேன், அப்படிலாம் ஷார்ட் எடுத்தா சரி இது நமக்கு சரி வராது, கூடவே சினிமாவில் ஒட்டிக்குவோம், ஏதாவது ஒரு வேலையில் போயிடணும் அப்படின்னு நமக்கு கவிக்கோ சொல்லுவார். நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாணவன், நீ நல்லா எழுதுவிடா நீ அப்படின்னாரு. சரி பாட்டாவது எழுதிடுவோம், டைரக்ஷன் தான் பார்த்தா பாரதி ராஜா மாதிரி ஆளுங்க தான் எல்லாம் இருக்கிறாங்க போல இதுன்னு நினச்சேன். அப்புறம் அப்படி இப்படி இப்படி சுமாரான படம்லாம் வந்தது. அப்புறம் பாரதி ராஜாட்ட போய் ஒரு கதை சொன்னேன், எல்எம்என் காலனியில் வந்து மேடையை வந்து இதுக்கு போய் உட்காந்தவுடனே எதிரில் உட்காந்தவுடனே கிழக்கு பார்த்த வீடுன்னு அதுக்கு டைட்டிலு, அதை போய் சொல்ல போகிறது தான் தெரியுது இது இவ்வளோ கேவலமான கதையை வச்சுக்கிட்டு நீ வந்து சென்னைக்கு வந்து டைரக்டர் ஆகி பங்களா வாங்கி கார் வாங்கி ஒரு நல்ல நடிகையை லவ் பண்ணி அது ஒரு போகும்போதே எனக்கே தோணிடுச்சு சொல்லும்போதே. ஆனால் அந்த மனுஷன் முகத்தில் வந்து அதுக்கான எந்த ரியாக்ஷனும் இல்லைண்ணா, அழகாக கேட்டார், ரொம்ப நல்லா சொல்லடா தம்பி, மனபல தான் என்னை கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போய் நல்லா சொல்லடா, உண்மை ரசித்தார். ஏன்னா அது உண்மையாக நல்ல கதை தான், கிளைமேக்ஸ் தப்பு. அது அப்புறமா அப்போ அறிவு வந்த அறிவு இல்லாத காலத்தில் அது அப்படி இருந்தது, இப்போ நினச்சது தப்பு தான் அது. அப்படி ஒரு உற்சாகத்தை ஊட்டி உனக்கு சினிமாவுக்கான களம் தெரியுது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னார், நீ சினிமாவில் இருக்கலாம் அப்படின்னு அந்த பாஸ்போர்ட் விசா மாதிரி குத்துனார். அந்த எல்எம்என் காலனியில் கீழே போகும்போது டெய்லர் பார்த்துனே போனான், இத்தனை மாதிரி எத்தனையோ பேர் வாசலில் ஒருத்த உட்காந்துருப்பான் இது என்ன பண்ண போதோ தெரில அப்படின்ற மாதிரி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஓஹோ பரவாயில்ல, சேர்ந்துட்டான் போல இது, ஆக்சிடென்ட் ஆகிட்டான் போல இது அப்படின்னு அண்ணே அண்ணா ஓகே சொல்லிட்டுல அப்படின்ட்டு நம்மன்னு பந்தவா வந்து. அப்புறம் என்ன வேலை, அந்த அட்லாண்டிக் ஹோட்டல் வாசல்லே கடை வண்டி தான், வைரமுத்து வராரு, அவர் வர்றாரு, பாட்டு எழுதுறன்னு வர்றாரு, எல்லாம் ஆச்சு. நம்மளை கடைசியா பணம் போல நீமான்னு பெட்போர்டில் ஏறு, கல்லுக்குள்ள ஏற மைசூரில் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக கார்லெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி அவன் தலையாண்டான் பெட்போர்டில் தலையண்ணி நான் பார்த்தது அன்னைக்கு தான். பஸ்ஸில் எண்ணுவா ரைட்டு, டிக்கெட் எடுத்தானா எடுக்கலையா இல்லை இவனுக்கு சோறு போடணுமான, யார் எண்ணுது வடுகனாத அவன் கணக்கில் புலி அது யார் அப்படின்ற மாதிரி பார்த்தான், தெரிஞ்சு போச்சு ரைட்டு. அண்ணா அப்போ திருமலை ராஜன் ஒரு உண்மையாகவே மிக நல்ல அறிவாளி அவர், உண்மையாக பழகி பார்த்தோன்னே சரி நான் உனக்கு முன்னாடி போகிறேன் நீ அடுத்த படம் வந்துடு நான் வேறு பந்தவா
இந்த தனுஷ் ஒரு படத்தில் விவேக் கிட்ட சொல்லுவார்ல, சார் சார் நீங்கள் எப்படியாவது எப்படி ஆனீங்கன்னா என்னை அசிஸ்டண்ட்டாக வச்சுங்க சார்னு, அந்த மாதிரி நான் சொல்கிறேன் டைரக்டர்கிட்ட அப்படின்னு நான் திருமலை ராஜன்கிட்ட சொல்கிறேன். அப்புறமா தான் என்னை அங்கே அட்லாண்டிக் ஹோட்டல் தாண்டி அப்படி திரும்பும்போதே பெட்ரோல்லேருந்து இறக்கி விட்டானுங்க. கல்லுக்குள்ளீரம் அப்படியாச்சு. அப்படி பார்த்தா அப்படி அதில் அவர் நடித்து காமிச்சிருப்பார், அடாடா இது போச்சு. அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை. என்னென்னா ஒரு கோடி ரூபா போன மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கணுமே. இருந்தாலும் நடிக்கிறான், நடித்து சொல்லித்தராரு. நம்மளாம் சும்மா ஏதோ அப்படியே சில ஷூட்டிங்லாம் வேடிக்கை போய் பார்க்குறது, அப்போ தான் வேறு வேலை இல்லையே. அந்த வாட்ச்மேன் காசு கொடுத்தோம்னா உள்ளே விட்ருவான். உள்ளே போனால் யாரோ தெலுங்குல தெரியாத மூஞ்சி நடிச்சுன்னு இருக்கும், அது ஏதோ பண்ணின்னு இருக்கும். அதில் இதெல்லாம் டைரக்டர்னுவோம், ஓகேனுவோம், கட்டுணும், இந்த மாதிரிலாம் காணாமே அப்படின்னு சொல்லி இப்படியே போராடி எப்படியாவது சேர்ந்துன்னு சேர்ந்துன்னு பார்த்தா ஏன் நல்ல காலமோ என்னோ தெரியல, நிவாசம் அவரும் எனக்கு பிடிக்காத விஷயத்தில் காலம் வந்து அப்படி அவங்கள பிரிச்சுது. அது எனக்கு நல்லதாக போச்சு. என்றைக்கு பெட்ஃபோர்டில் என்னை ஏற்றாத வந்தது சினிமா, அவர் என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனார் காஷ்மீரில் எனக்காக காத்திருந்தேன். அதுக்கு இந்த சினிமாவுக்கு நன்றி, அந்த சினிமாவுக்கு முன்னாடி பாரதி ராஜாவுக்கு நன்றி. பாரதி ராஜா இல்லைன்னா இந்த மேடை இல்லை, இந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, நான் இது வரைக்கும் 10 பைசா கடன் இல்லை, அப்படி வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்தால் சொல்கிறேன், வாழ்க்கையில் 10 பைசா வச்சுக்கிட்டு 8 பைசா செலவு பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது ஒன்று தான். வயசு 63 ஆகுது, என் தலைவனுக்கு 23 வயசு, ஆனால் எனக்கு வந்து 63 வயசு. தயவு செஞ்சு சிக்கனமாக இருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை ஜாலியாக இருக்கும், சினிமாவை நம்புங்க, சினிமாவை லவ் பண்ணுங்க, சினிமாவை காதலிங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவள் வேலைக்கு போய் சம்பாதிப்பாள். இந்த இந்த தர்மதுரை பாட்டில் வர்ற மாதிரி வெள்ளரிக்கை வைத்தா அது நம்மளை சம்பாரித்து நமக்கு சோறு போட்டுருந்த சினிமா. சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், கலாச்சாரத்தை மதிக்கணும், தமிழை மதிக்கணும். சீமான் தம்பி சொல்லும்போது பார்த்தா, உள்ளே உட்காந்து பேசும்போது பார்த்தா அரசியல்லாம் எங்கேயோ இருக்குது. அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தேன், அப்புறம் நான் மக்களாட்சியில் பட்ஜெட் போட்டதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அதெல்லாம் இப்போதைக்கு இப்போ பேச வேண்டியதில்லை. இதுக்கு மேலே நமக்கு சோறு போட்டவன் சுரேஷ் காமாட்சி, அவன் யாருன்னே தெரியாது. வாட்ஸ்அப்பில் திறக்கிறதுக்கே பயமாக இருக்கும். இது வேற கற்றுக்கிட்டோம். அது வரைக்கும் ஃபோனை எடுத்தோமா அலோன்னு சொன்னோமா, சரி சார் தோவடேன்ட்ட சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்குறானா ஸ்கோர் போடுறானா இல்லையோ அப்படி போய் அந்த பெட் போர்டை பார்த்துக்கிட்டு இந்த நாய் ஓடும் தெரியுமா, ஹச்சி விளம்பரத்தில் ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று ஓடும். அந்த மாதிரி பெட் போர்டை பார்த்தா இன்றைக்கி எனக்கு ஆசை. சரி, ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்குது. எவனோ ஒரு கதாசிரியர் ஒருத்தர் வந்து கதை சொல்லியிருக்கான், ஏதோ நடிக்கிறான் ஒருத்த. ஒரு 100 குடும்பம் வந்து வாழுது, அதுக்கு சம்பளம் பாதி கொடுக்குறான், கம்மியாக கொடுக்குறான், அதிகமாக கொடுக்குறான், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த சினிமா மத்தியான சோத்தை போடுது பாருங்கள், இதை விட கடவுள் கிடையவே கிடையாது. சினிமா தான் கடவுள். அதனால் தயவு செஞ்சு நல்ல சினிமா எடுங்க. கே ராஜன் சொன்ன மாதிரி அரகர மகாதேவியை இருட்டில் அரட்டை முரட்டு குத்து பல்லு படாமல் மண்ணு மயிரை பிடுங்க மண்ணானு பிடுங்க. ஏண்டா சினிமாங்கிறது கிட்டத்தட்ட தெய்வம், நம்ம பெத்த தெய்வம் தாயினா நம்ம இப்போ காப்பாற்றுறத தெய்வம் வந்து சினிமா. அந்த சினிமாவை கேவலப்படுத்தாதீங்க. என்றைக்கா இருந்தால் நடுரோட்டில் ஒன்றை கொண்டாந்து விடணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நான் ஆசை ரைட்டர் எழுத்தாளன் வந்து நீ நல்லது சொல்லலைனாலும் மயிரே போச்சு, கெட்டதை சொல்லாத. ஜாலியான படம் எடு, நல்ல படம் எடு. இல்லை இல்லை, சொல்லி தான் அவனை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அது பாரதிராஜா முன்னாடி சொல்லணும். இந்த படம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. மேட்டூரில் பக்கத்தில் எங்கேயும் ஷூட்டிங்கு, அண்ணன் முத்துராமன் இது சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். அறம்னு ஒரு படம், அந்த அறம் படத்துக்கு இவர் நடிக்க போயிருக்காரு. டிரைவர் கொஞ்சம் மிஸ் ஆகி 4 லேட்டு 2 நிமிஷம்
எனக்குன்னு ஒதுக்கிற நம்பர் ரூமு இவருக்கு சொல்லிட்டார் மேனேஜரு. எப்பயும் மேனேஜருக்கு பண்ணுறது அது. எங்கே பாருங்கள், பெட்ஃபோர்ட்லேருந்து இதே ரோதனை. போனால் இவர் போய் உக்காண்டிருக்காரு, நான் போனோம் பிள்ளையா இவருக்குறாரு. இவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா தான் நடித்தாருன்னு சொல்லி, சார் இது எனக்கு ரூம், நீங்கள் யார் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம இப்போ தான் நடிகேன், நான் டைரக்டர் ரைட்டர்னு அவருக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் விட முடியாதுன்ட்டார். வெளியில் வந்து உக்காந்துட்டேன் நான். எப்போ காலம் பாருங்கள், இந்த வயசில் இத்தனை படம் எழுதிட்டு அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் நானும் அவரும் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டோம். அந்தளவுக்கு மிக நல்ல மனிதன். அப்புறம் இப்போ எனக்கு புதுசாக டைரக்டர் பாராட்டினார், இந்த என்னடா காலம் போன காலத்தில் நல்லா நடிக்கிற அப்படின்னார். தெரியல சார், ஏதோ கடவுள் கொடுக்குறான், கூப்பிட்றாங்க நடிக்கிறேன். நான் இப்போ ஒரு இல்லை எனக்கு இதில். முனிஷ்காந்தன் அருமையான காமெடி நடிகர், நல்லா நடிக்கிறார். அவர் ஒரிஜினல் பேர் ராம்தாஸாம். அவரை பாராட்டுறது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் அந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறீங்க நீங்கள். எந்த படத்தில் சார்? சார் சத்தியமாக எனக்கெல்லாம் அப்படிலாம் நடிக்க வராது சார், அது நான் இல்லை. அவர் பேரை மாற்றி சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. என் பேரை இனிமேல் மாற்றி பிரயோஜனம் இல்லை. அதனால் அது வந்து முனிஷ்காந்த் சார் அவருடைய நம்பர் இப்போ நான் வேறு வச்சுருக்கேன், எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற கேட்பான், சரி முனிஷ்காந்த் நம்பர் கொடுங்க அப்படின்னா.